வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோட ஆதரவு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1008 ரொம்ப ஃபேமஸான ஒரு மசூதி பிக்சர் பார்த்துருக்கோம். ஸோ இது ஏன் நம்ம இது பண்ணுறோம்னா, இது 1800 பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது. இதே மாதிரி தான் ரிப்பப்ளிக்கனில் பார்த்தீங்கன்னா வாலாஜா முஸ்லீம் வந்து, சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி நம்ம தலைமைச் செயலகம் அதெல்லாம் இருக்குதோ சில கட்டிடங்கள் அதே இதில் ஃபேமஸானது வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஸோ இது சியாங்கிறது பார்த்திங்கன்னா 1810 ஆங்கிலேயர் காலத்திலே பார்த்திங்கன்னா அப்போது ஆர்காடு நவாப்னால் ஓப்பன் பண்ணது தான் அந்த சியாத் மசூதி வந்து. இது சியாத் அந்த மசூதி வந்து பார்த்திங்கன்னா அவ அந்த சியாத்தோட தலைமையகமாக கூட வந்து இயங்கிட்டுருக்குது இப்போ வந்து. எக்ஸாம்பிள் நம்மளான் ரோம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அறிவிச்சோன்னா இது பண்ணுவாங்க அந்த இது வந்து. ஸோ ரொம்ப ஃபேமஸான மசூதியில் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று இருக்குது. இது 1000 வருஷத்துக்கு அதை எரிய வைப்பாங்க. ஸோ அதனால தான் 1000 லைட் அப்படிங்கிற நேமே வந்துச்சு இந்த ஏரியாவில். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை 1000 லைட்டில் தான் அது இருக்குது சியா. ஸோ அதை பற்றி ஒரு மிகவும் சின்ன இது நடக்கும். ஸோ இந்த அண்ணாசிரையில் உள்ள புவி மடம் அதிகம் கொண்ட புவி மடம்னா மேலே மசூதி மேலே உள்ள இருக்கு. ஸோ அதிகமாக இருக்கிற மசூதி வந்து புவி மடம் அதிகம் உள்ள மசூதி. இது வந்து நாட்டே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மசூதி இது ஒன்றா இருக்குது. ஸோ 1000 பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து ஒரே டைமில் வந்து சொல்லிக்கப்பட்டு யாருன்னா நவாப் சொல்லுங்க அவர் எங்கே இருக்கார், ஆர்கட் நவாப். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளையர் காலத்துலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நவாப் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப இணக்கமாக செயல்பட்டு அதன் மூலமாக அந்த நவாப் அங்கேருந்து இங்கே புதுப்பு ஏறும்போது சென்னையில் உள்ள ஏரியாவுக்கு தான் வந்து நவாப் பண்ணுவாங்க. ஸோ அவர் மூலமாக இந்த பள்ளிவாசல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பள்ளிவாசலில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் வாலஜா பெரிய மிஸ்டி அப்படின்னாங்க, அதுவும் நவாப்பாலும் கட்டப்பட்டது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே உலகங்கிற பொழுது அந்த நவாப்பாங்க. ஸோ ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ அந்த நினைவாக இருக்க நாளில் ரெண்டு மக்களுமே பார்க்க வேண்டிய இடமா இருக்கனால நான் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த